நம்ம சின்ன வயசுலலாம் டோரிமோன் இந்த கார்ட்டூன் நிறைய பேர் பார்த்திருப்போம். இந்த கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா டோரா கேக் ஒரு டோரா யாக்கினு ஒரு டிஷ் நிறைய தடவை காமிச்சிருப்பாங்க. அண்ட் டோரா கேக்னு இந்த டிஷ் பாத்தீங்கன்னா வீட்லயே 10 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பவுல்ல ரெண்டு முட்டையை நல்லா அடிச்சு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா ஒரே ஒரு பின்ச் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரே ஒரு ஸ்பூன் தேனை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மைதா மாவு இல்லனா கோதுமை மாவுல எந்த மாவு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பாத்தீங்கன்னா மைதா மாவு தான் யூஸ் பண்ணிருந்தேன். அது கூடவே பாத்தீங்கன்னா 10 கிளாஸ் மில்க்கையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி மாவு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில வந்து நிற்கும். அண்ட் உங்களுக்கு சொரணம் இருந்துச்சுன்னா லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நம்ம பண்ணதை வச்சு தோசைக்கல் இல்லை சப்பாத்திக்கல் மேல பேன்கேக்கு ஊத்துற மாதிரி லைட்டா ஊத்திருங்க. தென் அதை நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் உப்பு மட்டும் ஓரமா எடுத்து வச்சிருங்க. அண்ட் உள்ள ஸ்டஃபிங்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்வீட்டா எது போடணுமோ போட்டுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா நட்டல் ஸ்பெட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். தென் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சுட சுட சாப்பிட உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஈவினிங் டைம் போல ஸ்நாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷா ட்ரை பண்ணி பாருங்க.